Hey guys, welcome back to our channel. In the video, பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம். ஸோ வெயிட் லாஸ் சம்மந்தப்பட்ட என்னோட வீடியோவில் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, ஓட்ஸுக்கு பதிலாக நம்ம அவல் சாப்பிட்டா நம்மளோட வெயிட் வந்து குறையுமா, அதாவது ஓட்ஸுக்கு அல்டர்னேட்டிவாக நம்ம வந்து அவல் யூஸ் பண்ணலாமா, போஹா பீட் அண்ட் ரைஸ் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ வந்து ஓட்ஸ் வந்து நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறவங்க ஓட்ஸ் சாப்பிட்டா வெயிட் குறைஞ்சிரும் அப்படின்னு பரவலாக நம்பப்படுது. அதில் பாதி உண்மை பாதி தப்பு. அதாவது நம்ம ஓட்ஸ் சாப்பிட்டா வெயிட் குறையும், பட் நம்ம எடுக்கிற ஓட்ஸ் எந்த மாதிரி ஓட்ஸ் அப்படின்றத நம்ம தெரிஞ்சு எடுத்துக்கணும். ஏன்னா ஓட்ஸை வந்து நம்ம கரெக்டான விதத்தை எடுத்தால் தான் நமக்கு வந்து அது வெயிட் கம்மி பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்ம வந்து இஷ்டத்துக்கு வந்து ஓட்ஸ் சாப்பிட்டா எல்லாருக்குமே வெயிட் லாஸ் ஆயிரும்னு சொல்லிட்டு நம்ம எல்லா ஃபுட்டையும் சாப்பிட்டு ஓட்ஸையும் சேர்த்துட்டு ஒன் ஆஃப் த ஃபுட்டாக சாப்பிட்டோம்னா அது கண்டிப்பாக நமக்கு வந்து வெயிட் கம்மி பண்ண ஹெல்ப் பண்ணாது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஓட்ஸுக்கு பதிலாக அவல் சாப்பிடலாமா, இல்லைனா அவல் சாப்பிட்டா வெயிட் வந்து கம்மி ஆகுமா, அதில் என்ன சத்தெல்லாம் இருக்குது, ஓட்ஸ் அண்ட் அவல் எது பெஸ்ட்டு வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறவங்களுக்கு அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து தெளிவாக பார்க்கலாம். ஸோ வந்து என்னோட பேர் ஸ்ரீஜா. ஸோ என்னோட சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இப்போ ஓட்ஸ் அண்ட் வந்து போஹா அவல் ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரெண்டுமே சத்துள்ள ஒரு பொருள் தான். ஸோ ஓட்ஸ் வந்து எதில் ஓட்ஸில் வந்து அதிகமாக என்ன சத்து இருக்குன்னா ப்ரோட்டீன் ஃபைபர் எல்லாமே நிறையா இருக்குது. ஸோ ப்ரோட்டீன் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஃபைபர் ப்ரோட்டீன் ரெண்டுமே வெயிட் லாஸ் பண்ணுற நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். ஏன்னா ஃபைபர் சாப்பிடும்போது நமக்கு கொலஸ்ட்ரால் லெவல் வந்து கம்மியாகும். அந்த எல்டிஎல் கொலஸ்ட்ரால்னு சொல்லுவாங்க, லோ டென்சிட்டி கொலஸ்ட்ரால். அந்த லோ டென்சிட்டி கொலஸ்ட்ரால் தான் நம்ம ரத்தத்தோட கலந்து சரியாக வெளியேறாமல் நமக்கு கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் வெயிட் கெயின் எல்லாமே வர காரணம். ஸோ இந்த சால்வல் ஃபைபர் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த ஓட்ஸ் நம்ம எடுத்துக்கும் போது நமக்கு வந்து கொலஸ்ட்ரால் கம்மியாகும். அதனால தான் பார்த்தீங்கன்னா விளம்பரத்தில் வந்து ஓட்ஸ் சாப்பிட்டா ஹார்ட்டுக்கு நல்லது அப்படின்னு போடுறதுக்கு காரணம் அந்த எல்டிஎல் கொலஸ்ட்ரால் கெட்ட கொலஸ்ட்ரால் அளவு வந்து இது கம்மி பண்ணும். அதுக்கப்புறம் ப்ரோட்டீன் கண்டென்ட் வந்து இதில் அதிகம். ஸோ வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறவங்க பாடி பில்ட் பண்ணுறவங்க எல்லாருமே ப்ரோட்டீன் வந்து நம்ம ரெகுலராக நம்ம வந்து ஃபுட்டில் எடுத்துக்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ண நினைக்கிறவங்க வந்து ஓட்ஸ் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். அவலில் என்ன அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து கார்போஹைட்ரேட், அயன், ஃபேட், அப்புறம் வந்து பொட்டாசியம் இந்த மாதிரி சத்துக்கள்லாம் போஹா அவலில் வந்து நிறையா இருக்குது. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த பொட்டாசியம் அயன் எல்லாமே உடம்புக்கு வந்து ரொம்ப சத்து. இந்த பொட்டாசியம் பார்த்திங்கன்னா ஹார்ட்டோட ஃபங்க்ஷனுக்கு அதுவும் ஹெல்ப் பண்ணுது. ஸோ வந்து நமக்கு வந்து ஹார்ட்டை நல்லா குட்டாக வச்சுக்கிறதுக்கு இதுவும் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கொலஸ்ட்ரால் லெவலை கரெக்ட் பண்ணுறதுக்கு அதுக்குமே இந்த வந்து பொட்டாசியம் இதில் அந்த அவலில் இருக்கிறது வந்து ஹெல்ப் பண்ணுது. ஆனால் கார்போஹைட்ரேட் சைடு நீங்கள் போனீங்கன்னா இதில் வந்து நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது நமக்கு டயபெட்டிஸ் அதாவது சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு நமக்கு போஹாவை விட ஓட்ஸ் தான் அவங்களுக்கு வந்து பெஸ்ட்டு. இப்போ வந்து நீங்கள் கொலஸ்ட்ரால் சுகர் ரெண்டையுமே கம்மி பண்ண நினைக்கிறீங்கன்னா நீங்கள் அவலை விட ஓட்ஸில் வந்து நீங்கள் தாராளமாக போகலாம். ஏன்னா அதில் சால்பிள் ஃபைபர் நிறையா இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து சுகரில் வந்து அது பெரிய அஃபெக்ட் கொண்டு பண்ணாது. ஆனால் அவலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் அதில் நிறையா கார்போஹைட்ரேட் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் டயபெட்டிஸ் பேஷண்ட்லாம் வந்து அவல் வந்து அதிகமாக சாப்பிடக்கூடாது. ஸோ சுகர் வந்து லெவல் வந்து அதிகமாயிரும். ஸோ யாருமே இந்த அவல் ஓட்ஸ்லாம் சாப்பிடக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது, ரெண்டுலேயுமே சத்து இருக்குது. ஸோ தாராளமாக சாப்பிடலாம். சின்ன பசங்களுக்கெல்லாம் ஸ்நாக்ஸாகவே நீங்கள் வந்து ஓட்ஸ் அவல் ரெண்டையும் வந்து நீங்கள் ரெகுலராக கொடுக்கலாம். ஏன்னா ரெண்டுலேயும் நிறையா சத்து இருக்குது. அவங்க ஜங்க் ஃபுட் சாப்பிட்றத விட ஃப்ரைட் ஐட்டம் சாப்பிட்றத விட இதை வந்து நீங்கள் ஸ்வீட் போட்டு இனிப்பு போட்டு ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி இந்த மாதிரிலாம் நீங்கள் ஏதாவது சாலட் மாதிரி செஞ்சு நீங்கள் எந்த விதத்தில் வேணாலும் நீங்கள் இந்த ஓட்ஸ் அண்ட் அவலை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்து பழகலாம். ரொம்ப நல்லது. அதுவும் வளர்கிற பசங்களுக்கு அவல் வந்து நீங்கள் அடிக்கடி கொடுங்க. அதில் அயன்ஸ் அது நிறையா இருக்குது. அவங்களுக்கு வந்து நல்லா ஆக்டிவாக இருக்க ஹெல்ப் பண்ணும். பட் வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறவங்களுக்கு வெயிட்டில் அதிகமாக இருக்குது எனக்கு, ஸோ வந்து நான் எந்த மாதிரி ஃபுட் எடுத்துக்கலாம் அப்படின்னு கன்ஃபியூஸாக இருக்குது. ஸோ வந்து ஓட்ஸ் தான் நிறைய பேர் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஓட்ஸ் சாப்பிட்டா வெயிட் குறைஞ்சிரும், ஓட்ஸ் சாப்பிட்டா வெயிட் குறைஞ்சிரும். பட் ஆனால் அவல் வந்து அதுக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அவல் வந்து எந்த மாதிரி இருக்கவங்க யூஸ் பண்ணலான்னா, இப்போ வந்து நிறைய ஒர்க் அவுட் பண்ணுறேன், நான் வந்து ஜிம்முக்கு போகிறேன், நான் நல்லா பாடி பில்ட் பண்ண நினைக்கிறேன், நல்லா எக்ஸசைஸ் பண்ணுறேன், அந்த மாதிரி இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து அவலை வந்து நீங்கள் உங்கள் டயட்டில் சேர்த்துக்கலாம். ஆனால் வந்து நான் வந்து எந்த விதமான எக்ஸசைஸ் பண்ணல, ஒர்க் அவுட்லாம் பண்ணல, ஜஸ்ட் வந்து ஃபுட்டு மூலமாகவே நான் என்னோடய வெயிட்டை வந்து கம்மி பண்ண நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அவல் சாப்பிடக்கூடாது. ஏன்னா அதில் நிறையா கார்போஹைட்ரேட் அண்ட் ஃபேட் இருக்குது. ஸோ எல்லாருக்குமே தெரியும், நீங்கள் வந்து வெயிட் கம்மி பண்ண நினைக்கிறீங்க, வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் கம்மி பண்ண வேண்டியது சாப்பிட்றத குறைக்க வேண்டியது வந்து கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கிறது தான். ஸோ கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கிற ரைஸு மாவு பொருள்
பொருட்கள் இது எல்லாத்தையுமே நீங்கள் கம்மி பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு வெயிட் லாஸ் வந்து அதிகமாக இருக்கும். நீங்கள் என்ன தான் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும், நிறையா ஃப்ரூட்ஸ் காய்கறிகள்லாம் சாப்பிட்டா கூட இந்த கார்போஹைட்ரேட்டை நீங்கள் நிறையா சாப்பிடும்போது உங்கள் பாடியில் கலோரி லெவல் வந்து அதிகமாகும். ஒரு நாளைக்கு இத்தனை கலோரி தான் தேவை அப்படின்னு ஒன்று இருக்குது. பட் நீங்கள் கார்போஹைட்ரேட் அதிகமாக சாப்பிடும்போது உங்கள் உடம்புக்கு தேவையானதை விட அதிக கலோரி இருக்கும்போது உங்கள் பாடி இல்லைனால வந்து அந்த கலோரியிலையும் யூஸ் பண்ணிக்க முடியாமல் உங்கள் பாடியிலே அந்த கலோரிலாம் தேங்கி உங்களுக்கு வந்து வெயிட் கெயின் ஆயிரும். ஸோ அதனால் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா அவளை விட ஓட்ஸ் தான் பெஸ்ட்டு. அந்த ஓட்ஸ் அண்ட் அவளை எடுத்துக்கிறதுக்கும் எந்த மாதிரி எடுத்துக்கணும் அப்படின்றது இருக்குது. ஸோ ஓட்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மார்க்கெட்டில் வந்து நிறைய விதமான ஓட்ஸ் கிடைக்குது. ஸோ ஸ்டீல் ஓட்ஸ், அதுக்கப்புறம் ரோல்டு ஓட்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸ்டீல் கட் அண்ட் ரோல்டு ஓட்ஸ், அதாவது ஹோல் கிரெயின் ஓட்ஸாக இருக்கும். ஓட்ஸ் பார்த்திங்கன்னா அது ஒரு விதமான தானியம். நம்ம எப்படி கோதுமை அரிசி அந்த மாதிரி தான், அது ஒரு விதமான தானியம். அதை வந்து நிறைய ப்ராசஸ் பண்ணி நிறைய மிஷினில் வந்து ப்ரெஷ் பண்ணி அதை வந்து உடைச்சி அந்த மாதிரி தான் கொண்டு வராங்க. ஸோ நம்ம அவல் ப்ராசஸும் அப்படி பார்த்திங்கன்னா அவல், அதுக்கப்புறம் பஃப்டு ரைஸ், பொரி, இது எல்லாமே நிறைய ப்ராசஸ் தாண்டி தான் நமக்கு வருது. அதை ஹீட்டில் வந்து வேக வச்சு அதை வந்து காய வச்சு அதுக்கப்புறம் மில்லில் இது பண்ணி, ஸோ அந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் தாண்டி தான் நம்மக்கிட்ட வருது. ஓட்ஸும் அந்த மாதிரி தான் வருது. பட் நம்ம நாட்டில் வர்ற ஓட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஓட்ஸாக நமக்கு கிடைக்கிறது இல்லை. ஸோ ஃபஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ்னு பிரித்து 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 லாஸ்ட்டில் வந்து ஒரு தவிடு மாதிரி கிடைக்கக்கூடிய ஓட்ஸ் தான் நம்ம ஃபுட்டில் வந்து நம்ம ஊரில் கிடைக்கிற ஓட்ஸில் வந்து நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் அந்த பேக்கெட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள தூசி மாதிரி தான் இருக்கும். ஸோ ஓட்ஸ் நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா எந்த விதமான ஓட்ஸ் சாப்பிட்றீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ காஸ்ட்லியாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் நல்ல ஓட்ஸ் வாங்கி அந்த ரோல்டு ஸ்டீல் கட் அந்த மாதிரி ஓட்ஸ் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். நான் இந்த வீடியோலேயே உங்களுக்கு அதோட ஃபோட்டோ கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அந்த ஓட்ஸை வச்சே பார்க்குறத வச்சே கண்டுபிடிச்சிடலாம் நீங்கள் சாப்பிட்ற ஓட்ஸ் வந்து ஃபுல் கிரெயினாக இருக்குது, அதில் உண்மையாகவே சத்து இருக்கான்னு. ஏன்னா அந்த மாதிரி இருக்கிற ஹோல் ஓட்ஸில் தான் வந்து ஃபைபர் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி ஃபைபர் இருக்கிற ஓட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் அது வந்து உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணும். சும்மா வந்து ஓட்ஸ் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மார்க்கெட்டில் கிடைக்கிற ஓட்ஸ் எல்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அது வந்து எந்த ஒரு விதமான பெனிஃபிட்டும் சத்தும் கிடைக்காது, உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணவும் ஹெல்ப் பண்ணாது. அதே மாதிரி நீங்கள் வந்து நல்லா எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, நல்லா டயட் மெயின்டைன் பண்ணுறீங்க. ஸோ வந்து எனக்கு வந்து இடையில ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக நான் வந்து அவல் சாப்பிட்லாமான்னு கேட்டால் கண்டிப்பாக சாப்பிட்லாம். இட்லி, அதாவது இட்லி, பொங்கல், பூரி இதோட கம்பேர் பண்ணும்போது அவல் வந்து நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம். ஆனால் அதுலேயும் கார்போஹைட்ரேட் நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு நாலு இட்லி சாப்பிட்றதுக்கு பதில் அவல் சாப்பிட்றீங்க அப்படின்னா அதே அளவு அவல் சாப்பிடக்கூடாது, அது ரெண்டு ஈக்குவல் கார்போஹைட்ரேட். நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த போஹாவோட அளவை கம்மி பண்ணணும். அவளோட அளவை கம்மி பண்ணிட்டு அது கூட சேர்த்துட்டு நீங்கள் வந்து ஃப்ரூட்ஸ் இல்லை காய்கறிகள் ஸ்வீட்ஸ் சேர்க்காமல் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஓரளவு வந்து ஈவனாக இருக்கும் உங்களோட கலோரியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு. அவல் சாப்பிட்றதுக்கான கரெக்டான டைம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கலாம். ஏன்னா கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கிற ஃபுட் எடுத்துக்கும் போது எப்போயுமே காலையில் எடுத்துக்கிறது தான் பெஸ்ட் கம்பேர்ட் டு ஈவினிங் அண்ட் நைட். ஸோ வந்து நீங்கள் தாராளமாக வந்து போஹாவை வந்து நீங்கள் காலையில் எடுத்துக்கலாம். ஆனால் என்னென்னா அதில் இருக்கிறது சிம்பிள் கார்ப்ஸ். ஸோ சிம்பிள் கார்ப்ஸ்னால் அது ஈஸியாக டைஜஸ்ட் ஆகி உடஞ்சி நம்ம ரத்தத்தில் கலந்துரும். ஸோ நீங்கள் அவலை வந்து நீங்கள் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கும் போது ஈஸியாக பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். அதோட கம்பேர் பண்ணும்போது நீங்கள் ஹோல் வீட்டில் செஞ்ச, அதாவது முழு கோதுமை மாவில் செஞ்ச பொருட்கள் சாப்பிடும்போது அது வந்து உங்களுக்கு வந்து டைஜஸ்ட் ஆக, அது காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட். ஸோ அது வந்து டைஜஸ்ட் ஆக கொஞ்சம் டைம் அதிகமாக எடுத்துக்கும். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. ஏன்னா வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறவங்க எந்த மாதிரி ஃபுட் எடுத்துக்கிறோம் அப்படின்றது என்ன சொல்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் ஓட்ஸ் அவல் ரெண்டும் வந்து ஒன்று கிடையாது. நானும் ஒரு வீடியோவில் பார்த்தேன், அதாவது ஓட்ஸை விட நம்ம ஊரில் இருக்க அவல் வந்து எவ்வளவோ சத்து. ஸோ நீங்கள் வந்து ஓட்ஸ் வந்து அந்நிய நாட்டில் விளையிற ஓட்ஸை சாப்பிட்றத விட நம்ம ஊரில் செய்யக்கூடிய அவல் சாப்பிட்றது ரொம்ப நல்லது அப்படின்னு நானும் நிறைய வீடியோவில் பார்த்தேன். ஆனால் என்னன்னா வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறவங்களுக்கு அவல் வந்து சரியானது கிடையாது. அவல் நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா அதை வந்து கரெக்டான அளவில் சாப்பிடணும். அதிகமாக சாப்பிட்டுட்டு நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு. அதில் நிறையா கார்போஹைட்ரேட் கண்டென்ட் இருக்குது. ஏன்னா அதோட கம்பேர் பண்ணும்போது ஓட்ஸ் வந்து உங்களுக்கு கரெக்ட், அதுவும் நீங்கள் சாப்பிட்ற ஓட்ஸ் கரெக்டான ஃபார்மில் இருக்கா, அதாவது ஹார்லிக்ஸ் ஓட்ஸு, இந்த குவாக்கர் ஓட்ஸ் அப்படின்லாம் கிடைக்கும். அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூசி மாதிரி இருக்கும். நான் அதெல்லாமே யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைபர் ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடியது, அது பெருசாக உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணாது. ஸோ நீங்கள் ஓட்ஸ் பக்கம் போகிறீங்கன்னா எந்த மாதிரி ஓட்ஸ் அப்படின்றத நல்லா பார்த்துக்கோ. ஸ்டீல் கட் அல்லதுனா ரோல்டு ஓட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபுல் கிரெயினாக இருக்கக்கூடிய ஓட்ஸ் சாப்பிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து வெயிட் கெயினுக்கு வந்து வெயிட் லாஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. என்னோடய சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.